एजुकेशन। லாஸ்ட் கிளாஸ் நாங்கள் கேக்சுவல் கொஞ்சம் பார்த்த நாங்கள் அதுல இமேஜோட நான் விட்ட நாங்கள் டேபிள்ஸ் பார்க்கல. அப்ப நான் இமேஜ்ல சில இன்னும் ஒரு ஆட்டிபியூட்ஸ் கொஞ்சம் சொல்லி போட்டு இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ன்றது தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஐஇக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ன்றத நார்மலா முந்தி நாங்கள் ஐஇ பாவிக்கடி எங்களுக்கு வேலை செய்தது இல்லை. ஸோ அதுக்கு நாங்கள் கீழே பொடி கீழே சவுண்ட்னு போட்டா வேலை செய்யும் ஐஇக்கு மட்டும்தான். ஸோ குரோமோ இல்லாட்டி மற்ற இந்த ப்ரௌசருக்கும் இது சப்போர்ட் இல்லை. இப்போ நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தாலும் விளங்கும் இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் ஒன்லி சப்போர்ட் போ ஐஇ தான் போட்டிருக்கு. சரி, இப்போ அந்த இமேஜ் இந்தியாவில் கொஞ்சம் ஆட்ரிபியூட்ஸ் கொஞ்சம் முக்கியமானதுகள் இருக்கு. இப்போ நாங்கள் இமேஜ் வந்து இன்னைக்கு கடைசியில் போட்டு பார்த்து நாங்கள் ஒரு ஃபீச்சர் டாட் ஜேபிஎக்ன்ற ஒரு இமேஜ் வந்து போட்டு நாங்கள் அந்த இமேஜ் நாங்கள் பாவிக்க முதல் என்ன செய்த நாங்கள் அந்த இந்த ஃபோல்டருக்குள்ள அந்த எங்களோட ஒர்க்கிங் ஃபைல்ஸ் இருக்கோ அதுக்குள்ள இமேஜஸ் இந்த ஃபோல்டர்க்குலாம் இமேஜை போடுங்கோ. அப்போதான் எங்களுக்கு ஈஸியாக அப்லோட் பண்ணச்சுவோம். ஏதாவது முடிவு பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். மற்றது நாங்கள் ஃபோட்டோஷாப் படிக்கிற காலத்துலேயும் சொல்லுவேன், நாங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்கள் எல்லாம் செய்து போடுறீங்களோ அதில் நீங்கள் பிஎஸ்டின்னு ஒரு ஃபோல்டரை போட்டு அந்த பிஎஸ்டியும் சேவ் பண்ணி வைங்கோ. ஏன்னு சொன்னால் அந்த பிஎஸ்டியில் நாங்கள் ஏதாவது மோடிஃபிகேஷன் ஏதாவது பேனரில் சேவ் பண்ண மாத்திரான்னு சொன்னால் ஜேபேக்காக மாற்றினோரோ இப்போ நாங்கள் முடிவு பண்ணிடலாம். முடிவு பண்ணுறோம்னா இப்போ இதெல்லாம் அழிச்சுக்கிறது கஷ்டம் சரியான. அப்போ நாங்கள் சோர்ஸ் ஃபைல் வச்சிருக்கணும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நீங்கள் இப்போ நான் இந்த இந்த ஹார்டிஸ்க்கில் எடுத்தால் கூடவே இந்த ப்ரொஜெக்டுக்கு போனாலுமே எங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த 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 ப்ரொஜெக்டுக்கு நாங்கள் போனாலும் அந்த பிஹெச் ஃபோமெண்ட் கட்டாமல் இருக்கும். பிஎஸ்சி இருக்கும் இருந்தால் பிஹெச்பியில் நாங்கள் அந்த சேஞ்சஸ் இருக்கும். நாங்கள் முடிவு பண்ணணும்னு சொன்னால் அந்த முடிவு பண்ண ஃபைல்லையே நாங்கள் புது சேஞ்சஸை நாங்கள் செய்யலாம். இல்லாட்டி நாங்கள் ஜேபேக்கில் எடுத்து போட்டு ஜேபேக்கில் வந்து அழிக்கிறோம் எல்லாம் சரியான கஷ்டம். ஸோ நாங்கள் செய்யக்கே எந்த ஒரு ஃபோல்டர்லேயும் கூட டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி அவங்க தர ஃபைல் அதை விட பிஎஸ்டின்னு சொன்னால் பிஎஸ்டி ஃபைல் அதாவது ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது மோடிஃபை பண்ணி தான் போடு அது இந்த சைட் அதை விட ஒரிஜினல் ஃபோட்டோஸ் அப்படி எல்லாத்தையும் ஒரே ஃபோல்டர் பேக்கப் தேவையான முக்கியம். ஏதாவது ஒரு சின்ன குட்டி சேஞ்சஸாக இருந்தாலுமே அந்த ஃபைலை பேக்கப் எடுத்து தான் நீங்கள் செய்யணும். ஏன்னு சில வேளில் எங்களோட கஷ்ட காலத்துக்கு சில வேலை கரெக்டட் ஆகலாம் அந்த ஃபைல். சில வேளை ஏதாவது ஒரு வேறு இடத்துல எஃபெக்ட் ஆகலாம். அப்போ எங்களுக்கு பழைய ஃபைலை திருப்பி போட வேண்டிய ஒரு நிலையும் வரலாம். ஸோ நான் கன்னடத்தில் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதில் ஈவன் டேட்டா பேஸில் கூட ஒரு சின்ன சேஞ்சஸ் செய்யறதுனாலும் ஃபுல் பேக்கப் போட்டு எடுத்து போட்டு தான் டேட்டா பேஸை சேஞ்ச் பண்ணுறோம். நாங்கள் சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ பிழைந்தாலே சில டேட்டா பிடிச்சி எல்லாத்தையும் அழிச்சும் விட்டுரும். அதே மாதிரி எங்களோட எச்டிஎம்எல் ஃபைல்லையும் ஏதாவது நீங்கள் மோடிஃபை பண்ணி போடுக்க கரப்டானாலோ இல்லாட்டி மோடிஃபை பண்ணி போடுக்க எங்களுக்கு அந்த கொஞ்சம் கூட சேஞ்சஸ் செய்து போட்டோம் ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை கொடுத்துட்டு வேறு இடத்துல. ஸோ உங்களுக்கு திருப்பி பழைய ஃபைல் போடுறாண்டால் நீங்கள் எப்போவுமே ஒரு ஃபைலை நீங்கள் பேக்கப் ஒன்று எடுத்து போட்டு தான் திருப்பி போட்டுட்டு எல்லாம் ஓகேன்றதும் பேக்கப் இருக்கட்டும். அந்த டேட் போட்டு பேக்கப்பை போட்டு வைங்க இருக்கும். சரி, இப்போ நாங்கள் அந்த இமேஜுக்கு நான் சொன்னோன்னா எடுத்துன்னா இமேஜஸ் இந்த ஃபோல்டர் கூட தான் நீங்கள் இமேஜஸை போட்டுட்டு இதில் கொஞ்சம் அட்டிபியூட்ஸ்கள் இருக்குது. அந்த அட்டிபியூட்ஸை தான் கொஞ்சம் பார்ப்போம். எஸ்ஆர்சின்றது தான் மெயின், அது கட்டாயமாக மஸ்ட்ன்ற அட்டிபியூட் இருந்து அந்த எஸ்ஆர்சிக்கில் தான் நாங்கள் இந்த பார்த்துன்னு சொல்லி ஃபைல் நேமை கொடுக்க போகிறோம். அடுத்தது ஆல்டர்னேட்டிவ்ன்றதும் இல்லாட்டி டைட்டில்னு சொல்கிறது ரெண்டு டெக் இருக்குது. அந்த டென்த் டெக்கில் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டோன்னு சொன்னால் இந்த இமேஜ் வராத சந்தர்ப்பத்தில் இந்த டெக்ஸ்டை காட்டும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி இல்லாட்டி நீங்கள் இமேஜுக்கு மேலே மவுசை கொண்டு போனாலும் எங்களுக்கு காட்டும் இருந்து இது என்ன என்ன அந்த அந்த இமேஜுக்குரிய ஒரு ப்ரீஃப் ஒன்று அதில் இருக்கணும். அப்போ இமேஜ் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வடிவத்தில் காட்டுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதணும் அது. அப்போ டைட்டில் அது மாதிரி வித்தும் காய்ச்சி நீங்கள் கொடுக்க வேணாலும் சொன்னாங்கன்னா வித்தும் காய்ச்சி நீங்கள் கொடுத்தான்னு சொன்னாண்டால் என்ன பிரச்சனை என்றால் பூட் ஸ்டாப் அதாவது ரெஸ்பான்சிவுக்கு அது வேலை செய்யாமல் விட்டுரும். அதாவது நீங்கள் சின்ன ஃபோனில் பார்க்கையும் அதே இது பிட்ஸ்பிட்டில் காட்டும் பெரிய விண்டோவில் பார்க்கையும் பெரிய விண்டோவில் பார்க்க பிரச்சனை கொடுக்காது. சின்ன விண்டோவில் பார்க்க அதே மாதிரி வேறு சில உடம்பு ஸ்கோல் பார்லாம் கீழே வேற பார்க்கும் மற்றது இருந்து சில உலக இழுபட்ட மாதிரியெல்லாம் படம் வேணும். ஸோ இந்த காரணம் கொண்டும் ஹைட் வித்ததில் போட வேண்டாம். அடுத்தது அந்த வி ஸ்பேஸ் எச் ஸ்பேஸ் என்று இருக்கு. வி ஸ்பேஸ்னா வேர்டிகல் ஸ்பேஸ், எச் ஸ்பேஸ் என்று சொன்னால் ஹொரிசோண்டல் ஸ்பேஸ். இப்போ சில உலக இமேஜ் சுத்த வர டெக்ஸ்ட் வந்தால் உங்களுக்கு டிஃபிகல்டாக இருக்கு தெரியல வாசிக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ இதில் நீங்கள் வி ஸ்பேஸ் எச் ஸ்பேஸ் என்று சொன்னால் வேர்டிக்கலாக ஒரு 10 ஸ்பேஸ் விடலாம், ஹொரிசோண்டலையும் 10 ஸ்பேஸ் விட்டான்னு சொன்னால் அப்போ எழுத்துவள் வரையிட்ட அது கிட்ட ஒரு எழுத்தும் பெறாது. அதாவது பார்ப்போம் இதில் ரன் பண்ணி பாருங்க. இப்போ டெக்ஸ்ட்டுக்கு கிட்ட ஒரு எழுத்தும் பெறாது இவ்வளோ 10 ஸ்பேஸ் இது வரும் இது கேப் கொண்டு வரும். அதுக்கான தான் நாங்கள் நார்மலாக இமேஜ் போடுக்க
பி ஸ்பேஸ் ஹெச் ஸ்பேஸ் போட்டுட்டால் இதுமாரி கிட்ட ஹெச் வேல் ஒன்றும் வராது. இப்போ நாங்கள் கிணத்து ஹெச் வேலையும் நம்ம விளாங்க மாதிரி மற்றதுல அலைன்மெண்ட் போடுறதால ஒரு பிரியோசனம் இருக்குன்றால் லெஃப்ட் போட்டேன்னு சொன்னால் இமேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டெச் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் வேறும். இப்போ அலைன்மெண்ட் போராட்டி இந்த இமேஜ் கீழே டெச் எல்லாம் வரப்போகுது. இப்போ நாங்கள் லெஃப்ட் ஹெண்ட் போட்டோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இமேஜ் இது வேறும், பக்கத்தில் இந்த டெக்ஸ்ட் வேர்ட் வேறும். இப்போ கணக்கு பேராகிராஃபாக இருந்தேன் சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு பேராகிராஃப் கூட கூட டெக்ஸ்டாக போடுறேன். பக்கத்திலே வேறும் இப்போ நாங்கள் லெஃப்ட் ஹெண்ட் போட்டு தான் பக்கத்தில் வருது. நீங்கள் லெஃப்ட் ஹெண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த படத்துக்கு கீழே தான் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வேறும். அப்போ நாங்கள் இந்த யூட்டிலைஸ் பண்ணலாம் பக்கத்தில் இடத்த இடத்து அந்த இமேஜ் பக்கத்திலே டெக்ஸ்ட் எழுதுற மாதிரி. அப்போ அடுத்தது இதில் அலைன் இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹெண்ட் போ லெஃப்ட் ஹெண்டுக்கு போகிறது ரைட்டும் போட்டு பார்க்கலாம். ரைட் ஹெண்டாக இங்கே பார்க்கலாம் இமேஜ் மற்ற ரைட் ஹேண்ட் சைடில் இமேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் இந்த இது வேறு. சின்ன இமேஜ் போட தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் சின்ன நாள் ஃபோட்டோஷாப் நீங்கள் இந்த வெர்ஷனும் வச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இந்த சரியான எஃபெக்டிவ்வாக நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் மெயின்லி வெப் ஓரியண்டட் தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு சின்ன ஒரு இமேஜ் போட்டாலே காணும். ஓகே இப்போ நான் சேவ் பண்ணுறேன் சின்ன ஃபைலில். இப்போ நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ இமேஜ் இருந்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்துட்டு செட் சேர்ந்து ரைட் ஹேண்ட் சைட் வந்துடுது. ஓகே மேலே அந்த இது போ அழைச்சிடுவோம். இந்த பிஆர் போட்டோ தான் எங்களுக்கு அந்த இது கொடுக்குது. ஓகே இப்போ இமேஜ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வருகுது, செட் சேர்ந்து ரைட் ஹேண்ட் சைட் வருகுது. சாரி மாறி இமேஜ் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் வருது, செட் சேர்ந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் வருகுது. ஓகே அப்போ அதுதான் நாங்கள் அலைன்மெண்ட் பாவிக்கிறோம். நாங்கள் அதை விட வி ஸ்பேஸ் ஹெச் ஸ்பேஸ் பாவிக்கிறபடியே தான் இந்த டெச்சு இதில் கேப் கொண்டு வருது. அந்த டெச்சு அதாவது இமேஜுக்கும் ஹெச்சுக்கும் இடையில ஒரு 10 pixel கேட்டு கேப் வருது. அதான் வி ஸ்பேஸ் ஹெச் ஸ்பேஸ் போடுறோம் நாங்கள். சப்போஸ் இந்த இமேஜ் வேலை செய்யாட்டி சும்மா நான் இமேஜ் பிள்ளையாக இருந்தேன் வராட்டி இதில் காட்டு அந்த ஃபீச்சர்ஸ்ன்றது ஆல்டர்னேட்டிவ் டைட்டில் ரெண்டு போட்டால் வரும், ஆல்டர்னேட்டிவ் போட்டாலும் வரும், இல்லை டைட்டில் ரெண்டு போட்டால் எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணுறோம். மற்றது இதில் வேறு இந்த இந்த இதில் தான் இந்த இதில் கூட போர்டர் மெயின் போர்டர் போகிறேன்னு சொன்னால் போர்டர் நீங்கள் சிலவில் ஜீரோ இல்லாமல் டிஃபால்ட்டாக 1 and 1 எடுக்கும் ஜீரோன்று கூட இது நீங்கள் லிங்க் ஏதும் கொடுத்தாலும் சுத்த வர நீல கலர் காட்டும். அப்போ அது அசிங்கமாக இருக்குமில்ல காட்டு நாங்கள் எப்போவுமே போர்டர் வந்து ஜீரோவாக மாற்றி விடுறது. இப்போ அதுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்தேன் இதுக்கு சம்திங் இந்த லிங்க் நாங்கள் கொடுத்தேன்னு சொன்னேன் இந்த பேஜுக்கு சுத்த வர எங்களுக்கு இதில் காட்டும். இதில் 1 போட்டு சொல்லி போர்டர் ஈக்குவல் டு 1 போடுங்க சுத்த வர நீல கலர் காட்டுது. அப்போ நாங்கள் எப்போவுமே இமேஜ் போடுங்க அப்படி இப்படி லிங்க் எதை கொடுத்தேன் சொன்னால் அசிங்கமாக இருக்குது நீளமாக வாரது. ஸோ நாங்கள் எப்போவுமே அந்த இமேஜும் எப்போவுமே போர்டர் ஜீரோவாக போடுறோம். நாங்கள் போர்டர் நாங்கள் சைடு அளவு போர்டரை போட்டுட்டா வடிக்காக வேறு சைடுக்கு அந்த பார்த்தால் இதில் பார்த்தேன் சொன்னால் நாங்கள் ஸ்டைலால் கொடுத்துருக்குறோம் போர்டர். ஸோ அப்போ அது ஒரு வித்தியாசமான லுக் இருக்கும். இப்போ இதுவளுக்கு இமேஜுக்கு சுத்த வர ஒரு போர்டர் ஒன்று போடுறான்னு சொன்னால் நாங்கள் ஸ்டைலால் கொடுக்கலாம் போர்டர், அதாவது 3D போர்டர் மாதிரி கொடுக்கலாம். இது இந்த ஃபோட்டோவுக்கு போர்டரை போடுறோம் என்றால் சில இடத்துல நாங்கள் ஃபோட்டோவுக்கு ஃபோட்டோஷாப்லேயே நாங்கள் போர்டரை போட்டு போடுவோம். ஆனால் HTML போர்டரை போட வேண்டாம். போட்டோ எடுத்துனா சில சைடுகள் அசிங்கமாக இருக்கு மேலே சுத்த வர லிங்க் எல்லாம் பார்த்தா சுத்த வர நீளமாக எல்லாம் காட்டும். ஸோ அதுக்காண்டி நாங்கள் போர்டர் தீர்வாக பார்க்குறோம் நாங்கள். அது சரி மற்ற இந்த இது நான் முதல்ல சொல்லி போட்டேன் பிஜி சவுண்ட்றது தேவை இல்லை என்னென்னு சொன்னால் எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணாது. அடுத்தது டேபிள். நான் நோமலாக நான் முதல்ல சொன்னேன்னா டேபிள்ன்றது ரெஸ்பான்சிவ் வண்டி இல்லை, அதால் இப்போ கூட டேபிள் பாவிக்கிறது குறைவு. ஆனால் பழைய வெப்சைட்டு 100% எல்லாம் டேபிளை பாவிச்சு தான் வெப்சைட் செய்த நாங்கள். ஆனால் இப்போ நாங்கள் செய்கிற வெப்சைட் வந்து டேபிளை பாவிக்கிறேன்னா டேபிள் பாவிச்சேன்னு சொன்னால் ஃபோன் வளர்க்கும் பெரிய ஸ்க்ரீனாக தான் தெரியும். பெரிய மீன் அந்த ஸ்கோல் பார் எல்லாம் பிறப்பாங்க ஃபோனில். அதுக்காண்டி என்னென்னு சொன்னால் டிஜிட்டல் போட்டு
மானிட்டர் அந்த சைஸ் கேட்ட மாதிரி பொன் பெரிசா வேணும் சின்ன வேணும் பெண்டஸ் எல்லாம் சில இடத்துல சின்ன மானிட்டருக்கு சில செக்ஷனை காட்டாமல் எல்லாம் போடலாம் மேடம் அதனால இப்போ ஃபோம் டேபிள்ன்றது பாவிக்கிறது குறைவு இப்போ வெப்சைட் வந்து பட் சுமார் சிஸ்டங்கள் மாதிரி இருக்க இதுகளுக்கு இப்போவும் டேபிள் பாவிக்கிறது ஸோ நாங்கள் டேபிளை பாவிக்கிற மாதிரி செய்து கொண்டு போவோம் பின் நாங்கள் பூட் ஸ்டப் படிக்க பூட் ஸ்டப் நான் இன்ட்ரடியூஷன் பண்ணுவேன் இன்ட்ரடக்ஷன் பண்ணுவேன் இந்த மாதிரி பூட் ஸ்டப் பாவிக்கிறது என்ன என்னதுக்கு அந்த இதில் பர்பஸ் என்னன்னு சொல்லி அப்போ பூட் ஸ்டப்புன்ற கன்செப்ட் பாவிக்க எங்களுக்கு டேபிள் ஆட்டோமேட்டிக்காக வராது அங்கே அப்படி அந்த பூட் ஸ்டப்புக்கு டேபிளும் ரெஸ்பான்சிவான டேபிளாக தான் இருக்கும் அதாவது ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணப்படும் ஐபேடுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணப்படும் லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணப்படும் ஓகே அப்போ டேபிள் நாங்கள் நம்ம பார்ப்போம் உதாரணத்துக்கு இப்போ எங்களுக்கு இந்த ரெண்டாவது பேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம் HTML 2 வந்து போடுறேன் உனக்கு மேலே அதெல்லாம் டேபிள்ன்ற எடுத்தேன் சொன்னால் எங்களுக்கு தெரியணும் ஒரு இது நாங்கள் ஒன்றில் தீம்பி வரலையும் செய்யலாம் இல்லாட்டி நீங்கள் இதில் செய்யலான்னு சொன்னால் டேபிள் ஓகே இதில் போர்டர் போர்டர்ண்டா கொடுக்குறா கொடுக்கலாம் போர்டரும் எங்களுக்கு இப்போ போர்டரும் பெருசாக தெரியவில்லையா போர்டர் நாங்கள் பாவிக்கிறோம் போர்டரை பாவிக்கிறேன் அடுத்தது வித் என்று சொல்றது வித் நாங்கள் கொடுக்கலாம் சிலாக்கள் 100% போடுறது சிலாக்கள் அந்த ஸ்கிரீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வித்தை கொடுக்குறது 150 அப்படி இதை வித்தை கொடுப்பீங்க இல்லாட்டி 980 கொடுக்குறது வித் உண்டு அடுத்தது செல் ஸ்பேசிங் செல் பேடிங்ன்றது கொஞ்சம் முக்கியம் அந்த டேபிள் செல்வளுக்கு இடையிலான ஸ்பேஸ் வேலை கொண்டனாலும் எங்களுக்கு அந்த டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கிளியராக தெரியும் ஸோ அதை நாங்கள் ஃப்ரீயாக பார்ப்போம் அதில் அடுத்தது அலைன் பண்ணலாம் அந்த டேபிளை கொஞ்சம் சென்ட பண்ணி விடலாம் ஸோ ஓகே டேபிள் முடிஞ்சு அதை விட டேபிள் எண்டு இப்போவுமே டேபிளுக்கு அநேமா 190 விதமான டேக்ஸ் வளர்க்கு HTML டேக்குக்கு என் டேக் இருக்கு என் டேக் கூட ஆகட்டும்டா திருவள்ள அந்த சைட் எஃபெக்ட் நாங்கள் எதிர்பார்த்த முடிவு வேற ஆகணும் டேபிளுக்குள்ள டிஆர் போடுறது டேபிள் ரோன்னு சொல்கிறது டேபிள் ரோன்னு வேற முடியிருக்க அதுக்கு இடையில டிடி அதான் டிடி டேபிள் டேட்டான்னு சொல்றது அப்போ நீங்கள் இந்த டேபிள் எத்தனை குளம் வரணும் சொன்னால் இப்போ 3 குளம் வேண்டாம் 3 டிடி போடுவீங்க உதாரணத்துக்கு இப்படி போட்டு நாங்கள் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணி கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இப்போ பார்த்தா அங்கே போர்டர் நான் வன் போட்டபடியா சுத்த வர ஒரு போர்டர் ஒன்று தெரியுது ஜெஃப்னா முதலாவது குளத்துக்கு ஜெஃப்னா போட்டுருக்கேன் கிளம்பு ரெண்டாவதுல மூன்றாவது பவனியா போட்டுருக்கேன் அப்போ அப்படியே ஒரு இதில் வருது அப்போ நாங்கள் இதில் நாங்கள் செல் பேடிங் ஒன்று கொடுத்தேன் சொன்னேன் பாருங்க செல் பேடிங் பேடிங் கொடுத்து பாருங்க 10% கொடுக்குறேன் வித்தியாசம் ஒன்று தெரிகிறதாண்டி 10% கொடுத்தேன் பாருங்க அந்த உள் அந்த டெஸ்டுகளுக்கு இடையில என்ன பேடிங்கை கூட்டுது அதாவது இடவழியாக கூட்டுது அதுவும் நாங்கள் சில இடத்துல டேபிளில் கூட பாய்க்கிறாங்கன்னா கொஞ்சம் எழுத்து வைப்பீங்க கிளியராக தெரியல கண்டு செல் பேடிங் பாய்க்கலாம் நாங்கள் அடுத்து செல் ஸ்பேசிங் செல்களுக்கு இடையான ஸ்பேசிங் செல் ஸ்பேசிங்ன்றது ஒரு 10 போட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் செல்வளுக்கு இடையில அந்த இந்த வெளி அவுட்லைனுக்குரிய இடையிலான ஸ்பேசிங் ஓகே அப்போ அது மற்றது இந்த இந்த டிடிஎலுக்கு நாங்கள் வித்தை கொடுக்கலாம் வித்தை கொடுக்க பார்ப்போம் நாங்கள் வித் கொடுக்குற எல்லாம் கஷன் இல்லை நான் சும்மா இதில் காட்டுறேன் ரெஸ்பான்சிவாக இருக்கிறது வித் இருக்க அந்த ஃபிட் ஸ்டாக் கொண்டே காட்டுற வழியாக அந்த பிரச்சனை வரும் நாங்கள் ஒன்றில் பெர்சன்டேஜில் போடலாம் 33% கடைசியும் 33% ரெஸ்ட் குழம்பு அப்படியே விட்டுண்டால் மிச்சம் எடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ சமத்தீராக இருக்கும் குழம்பு 34% இருக்கும் மற்ற 33 இருக்கு அப்போ சென்ற வடிவாக இருக்குது ஸோ இதை நாங்கள் கூடி போட்டு வளர்த்து மூன்று செல் பேடிங் ஒன்று உண்டை போடுவேன் ஓகே இப்படி போடுவோம் இது டிடி அது மாதிரி சில இடங்கள் எங்களுக்கு ஹெட்டிங் ஒன்று வேற வேணும்னு சொன்னால் அதை நாங்கள் டிடி என்று டிஆர் கூட இதை டிஹெச் என்று போடுறது டேபிள் ஹெட்டிங் அண்ட் மீனிங் அப்போ இதில் நான் சும்மா சொல்கிறேன் நேம் என்று சொல்கிறேன் இதில் அட்ரஸ் என்று சொல்கிறேன் மற்றது இதில் ஃபோன் நம்பர் என்று போடணும் அப்போ இதில் நீங்கள் எல்லாமே டிஹெச் டேபிள் ஹெட்டிங் என்று சொல்றதுக்குள்ள வரப்போகுது முதலாவது மட்டும்தான் டேபிள் ஹெட்டிங்காக இருக்க போதும் இல்லை டேபிள் ஹெட்டிங் என்று போட்டால் ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் எல்லாம் போல்ட் ஆகும் பாருங்க ரன் பண்ணி பதவி விளங்கும் சென்டர் பண்ணப்படும் போல்ட் ஆகும் தண்டை பாட்டில் டிடி இல்லாமல் டிஹெச் என்று போட்டான்னு சொன்னேன் அப்போ முதலாவது ரோ என்னையுமே டிஹெச்சாக தான் போடுறது ஏன்னா டேபிள் ஹெட்டிங் என்று சொல்லி ஆனால் சொன்னதுன்னு இப்போ டேபிள் சரியான பாவிக்கிற குறைவு ஸோ நாங்கள் அந்த இடத்துல பார்த்துக் கொள்வோம்
இதுல பேர் இதுல அட்ரஸ் கிளம்பு இதுல போன் நம்பர் இதுல வருது मीचे मेर्च अली मुदी पाकर मेन अब मुख्यमंत्री वैल्यूस
ஆனால் இந்த டே இந்த ஃபோம்ன்றது தான் எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற இன்புட்டை எங்களுக்கு அந்த வெப்சைட் செய்தவர்களுக்கோ இல்லை சர்வர் சைட்டுக்கு அனுப்பலாம். அதுக்கு அந்த டேபிள் ஃபோம்ன்றது முக்கியம். அதாவது ஃபோம்ன்னு சொன்னால் ஒரு இந்த ஒரு வெப்சைட் மடுத்தான்னு சொன்னால் கண்டாக்ட் அஸ்ல இனிமேல் ஃபோம் போடுவாங்க. அதாவது தங்களை கண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோம்ன்றதும் சரி. அப்படி இல்லாட்டி நாங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்று செய்யக்க கூட சிஸ்டம் ஒன்றில் நீங்கள் அட் பண்ணிக்க நாங்கள் இதில் தரவுகளை வீண்டுறதுக்காண்டி நாங்கள் இப்படி ஒரு ஃபோம் ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு புது சிஸ்டம் ஒன்று செய்து ஒன்று இருக்குது. இப்போ அதில் இப்போ நாங்கள் இதாக தரவுகளை இன்புட் பண்ணுறதுக்கு நாங்கள் பாவிக்கிறது ஒரு ஃபோம் மாதிரி ஒன்று தான். அப்போ ஃபோமில் இருக்கிற நெளிவு சொல்லி பிஹெச்பியோ இல்லை மைஎஸ்பியோ என்ன செய்தாலுமே இந்த ஃபோம்ன்றது சேம் தான் இல்லை அடங்கும். அப்போ நாங்கள் ஃபோம்ன்ற டேக்ஸ்களும் வடிவாக இது வடிவாக பாடம் படிக்கதான் வேணும். இந்த ஃபோம் என்னது பாக்குது என்னத்துக்காண்டி இந்த 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 ஃபோம் டெக் நாங்கள் பாவிக்கிறோம்ன்றது தெரியணும். சரி, அப்போ நாங்கள் ஃபோம் ஃபோமுக்கு போவோம். ஃபோமில் நாங்கள் ஒரு ஒரு சுமார் டிசைனில் எச்டிஎம்எல் த்ரீன்னு போவேன். ஃபோம் ஒன்று போடுறான்னு சொன்னால் எங்களுக்கு மேலே ஃபோம்ன்று சொல்லி ஃபோம்ன்ற டெக்குக்குள்ளே எல்லாம் வரணும். அதில் ஆக்ஷன்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்ஷன் ஒன்று போடாட்டி அதே பேஜ்லேயே ரீஃப்ரெஷ் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஆக்ஷன் ஒன்று போட்டுன்னா வேறு ஒரு பேஜுக்கு நாங்கள் அனுப்பலாம் இந்த வேல்யூஸை சென் டாட் பிஹெச்பி. உண்மையாக இந்த ஃபோன் இந்த ஆக்ஷனில் போடுற பேஜ் வந்து பிஹெச்பியை தான் இருக்கணும், இல்லை சாரி சர்வர் சைட் பேஜை தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த ஃபோமில் நீங்கள் இந்த பண்ணுற வேல்யூஸ் தான் கேப்சர் பண்ணி நான் ஏதோ ஒரு விதத்தை ஒன்றில் நான் இமெயில் அனுப்பலாம், இல்லாட்டி அதை கொஞ்சம் டேட்டா பேஸில் சேவ் பண்ணலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு கால்குலேஷன் ஒன்று நடத்தி போட்டு இப்போ கொஞ்சம் ஒரு இமெயில் ஒன்று திருப்பி ரிப்ளை பண்ணலாம். இப்படி உங்களோட ரோம் இல்லாட்டி தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்லாம் போடலாம். ஸோ உங்களுக்கு கேப்சர் வண்டி ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பாவிக்கலாம்னு சொன்னால் கட்டாயமாக ஒரு எச்டிஎம்எல் பேஜில் செய்யாது. அப்போ நாங்கள் அந்த ஆக்ஷனில் ஒரு பிஹெச்பி பேஜ் பாவிப்போம். அப்படி இல்லாட்டி இந்த பேஜே பிஹெச்பின்னு சொன்னால் நீங்கள் ஆக்ஷனே போடாமட்டா இந்த பேஜ்லேயே மெயிலில் நாங்கள் எழுதலாம் இந்த கேப்சர் பண்ணுறதுக்கு ஹோம்ல இருக்க வேல்யூஸில் தான் கேப்சர் பண்ணுறதுக்கு. அதில் அடுத்தது மெதட். மெதட்டு முக்கியம் சரியான. மெதட்டில் நாங்கள் வந்து கெட் இல்லாட்டி போஸ்ட் பாவிக்கிறோம் நாங்கள். அதாவது வேல்யூஸை அனுப்பியிருக்க கெட் மெதட்டையும் பாவிக்கலாம், போஸ்ட் மெதட்டையும் பாவிக்கலாம். கெட் மெதட் பாவிச்சோண்டா என்ன பிரச்சனை ஒன்று இருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கெட்டை போட்டோன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபோமை ஃபில் பண்ணி அனுப்பியிருக்க மெயில் ப்ரௌசரில் தெரியும் கண்ணுக்கு. அப்போ செக்யூர் வயசான இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி கனெக்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னால் கெட்டில் பாவிக்கல. அது அப்போ போஸ்ட் தான் பாவிக்கலாம். ஃபோமில் எல்லாருமே போஸ்ட் தான் பாவிக்கிறோம் நாங்கள். கெட்டும் நீங்கள் பாவிக்கலாம். அடுத்து என்கிரிப்டட்ன்னு சொல்லி பாவிக்கிறோம் நாங்கள். ஏதாவது இதுவும் முக்கியம், கிணவருக்கு பாவிக்கிறீங்களோ தெரியலை. இது என்னென்னு சொன்னால் ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணுறதுக்கு. ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணுறதுக்கு போஸ்ட் மெதட் மட்டும் காணாது. எங்களுக்கு என்கிரிப்டட் சொல்லி என்ன என்ன ஃபோமெட்டுன்னு கொடுப்போம். அப்போ ஃபோம் டேட்டா இப்போ இதுவும் கொடுக்குறாங்க. ஃபைல் ஒன்றும் இல்லை, ஃபைல் ஒன்றும் அப்லோட் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாட்டி இது இந்த இது தேவையில்லை. மற்ற இதுக்கு ஒரு நேமும் ஐடியும் போடுறது ஏன்னு சொன்னால் இது ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற பர்பஸ்க்கு தாண்டி, ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாட்டி ஸ்டைல் ஷீட்ன்ற பர்பஸ்க்கு தாண்டி நம்ம நேமும் இதுவும் போடுறாங்க. மெயின்லி ஜாவாஸ்கிரிப்ட் தாண்டி தான் பார்க்குறாங்க. நேம் என்று சொன்னால் எஃப்ஆர்எம் ஃபோம் எஃப்ஆர்எம் சம்திங் எஃப்ஆர்எம் போடுங்க, பிரச்சனை இல்லை. ஐடின்ட்டு போடுவோம், ஐடிக்கு ஒரு நேமை போடுங்க சேம். இப்போ ஃபோம் நேமும் ஐடியும் சேமாக ஃபார்ம் வச்சுருந்தோம். அடுத்தது ஃபோம் ஃபார்ம் முடியணும், கடைசியில் ஃபோம் முடிகிறது. இதில் நான் சுமார் 600 போட்டு இதை செஞ்ச மாட்டோம். இதை 2 குளம் தான் வைக்கிறேன். இது தேவையில்லை, டிஹெச் தேவையில்லை. முதல் 2 குளம் தான் மட்டும் வைக்கிறேன். இருந்தால் ஒன்று நேமும் அட்ரஸ் வாங்கிக்கிற மாதிரி. ஓகே, இதில் முதலாவது இதில் விடும்போது இதில் முதலாவது நேம் நேம் என்று கேட்குறேன். நேம் நேம் என்ன பண்ண போகிறோம். இப்போ நேமுக்கு நாங்கள் பாவிக்கிற டேக் என்னன்னு சொல்லி தெரியணும். நேமுக்கு பாவிக்கிறது இன்புட். இது இதெல்லாம் நீங்கள் இங்கேயும் நீங்கள் பாவிக்க வேண்டிய இதுதான். இன்புட் டைப் என்ன டைப் பண்ணி சொன்னோம்னா டெக்ஸ்ட். நேம் ஒன்று அனுப்புறதுக்கு டெக்ஸ்ட் என்று பாவிப்போம். அதில் கொஞ்சம் ஆக்டிவேட் நேம் முக்கியம் இருக்குது. அதுண்ட அந்த அந்த டெக்ஸ்ட் போஸ்டுக்குரிய ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நேமோ இல்லாட்டி ஒரு இஃப் நேமோ இல்லாட்டி இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து போடுறேன். இந்த நேமாக மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ எங்களுக்கு இந்த கோடிங் எழுதிக்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம் அடுத்தது இது எங்கிட்ட ஃபர்ஸ்ட் நேம் தான் போடுங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஐடியும் ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற பர்பஸ் தான் ஐடி பாவிக்கிறாங்க. அதே மாதிரி ஐடி வச்சுக்கோங்க, இல்லை பாவிக்கிறத பார்க்கிப்போம். அடுத்தது சைஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. சைஸ்ன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் இந்த வித்தை கூட்டி குறைக்கலாம்.
சரி அது அதுதான் சைஸ் பார்க்கிறேன் நாங்கள் ஒரு 40 பார்க்கிறேன் அடுத்தது மேக்ஸ் லென்த் மேக்ஸிமம் லென்த் திரவல என்ன சொன்னால் டச் பர்சன்ட் கொடுத்துருந்தால் பெரிய ஒரு வேல்யூ சேஞ்ச வண்டி போடுவாங்க அதுக்காக நான் லிமிட் பண்றேன் நாங்கள் நேம்ன்றது மேக்ஸிமம் ஒரு 75 அல்லது 50 தான் தரலாம்னு சொன்னால் 50 போடுங்க 100 போடுங்க அதை விட கூட போட வேண்டாம் என்றால் அடிக்கும் ஹேக் பண்றது பாசிபிலிட்டி ஃபோமுகளால் வீதம் வேல்யூஸ் அனுப்பி ஹேக் பண்ணுவாங்க அதுக்காக நான் சொல்றேன்னு இந்த ஃபோமால் போடுங்க அதுல லிமிட்டே கொடுங்க ஒரு வரமே லிமிட்க்கு மேலே இன்னும் ஒரு பிரச்சனையும் வரும் இருந்தால் டேட்டா பேஸ்ல நாங்கள் நேமுக்கு வித் இருந்து கொடுத்துருப்போம் 100 சொல்லி அப்ப இதுல நீங்க 150 அடிச்சோன்னு சொன்னா மிச்சம் 50 கிரெடிட்ஸ் அந்த டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணி விடாது அப்ப நாங்கள் யூசர் சைட்லயே நாங்கள் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி அனுப்பி விட்டா தெரியுது 10-100 கிரெடிட்ஸ் தான் மேக்ஸிமம் அடிக்கலாம் அதை விட கூட அடிச்சேன்னு சொன்னால் இந்த பண்டவே விடாது இப்ப நாங்க இதுல நான் 10 போட்டு சும்மா காட்டுறேன் 10 கங்கால விட அதுமே காட்டுறேன் சாம்பிள் 3 போடுவோம் இப்ப இதுல நாங்க இப்ப 10 போட்டபடி இந்த 10 கேரக்டர்ஸ் மேல டைப் பண்ணவே விடாது அங்கால போய் விடாது டைப் பண்றேன் இந்த பண்டபடியில கிட் கேரக்டர் தான் விடுது சரியா அப்ப நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேமுக்கு மேக்ஸிமம் 100 போடுறேன் அது மாதிரி இன்னும் ஒரு இது போடுறேன் செகண்டும் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல் வந்து போடுறேன் லாஸ்ட் நேம் வந்து போடுறேன் அது இமெயில் வந்து போடுறேன் இமெயில் இதில் டெக்ஸ்ட் தான் அந்த டைப்பும் டெக்ஸ்ட் தான் அடுத்தது இமெயில் ஐடியும் போடுறேன் இமெயில்னு சொல்லி இதில் வித்தும் 100 போட்டால் பிரச்சனை இல்லை இமெயில் அடுத்தது முக்கியம் நாங்கள் பாஸ்வேர்டு இப்போ நாங்கள் சில ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுன்ற ஒரு ஆப்ஷன் வரைக்கும் இது பாஸ்வேர்டை கேப்சர் பண்ண வேண்டி வரப்போகுது அப்போ பாஸ்வேர்டு கேப்சர் பண்ணுறதுல எங்கள் கண்ணுக்கு முன் தெரியக்கூடாது அப்போ இதுக்கு நாங்கள் டைப்பை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுக்குறோம் நாங்கள் அப்போ நீங்கள் அதுக்கு பேருங்க இப்போ ரன் பண்ணி பார்த்தால் ஃபர்ஸ்ட் நேம் நாங்கள் என்ன பண்ணுறோம் சம்திங் செல்வாங்க என்ன பண்ணுறேன் இப்போ இந்த நம்பர் இமெயில போடுறேன் அதுக்கு பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணா சீக்கிரம் பண்ண இரண்டு ஒரு என்ன பண்ண போயிட்டு பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ரீஃப்ரெஷ் பண்ணுறதா சாரி நிலவை ரீஃப்ரெஷ் எழுதிருந்தேன் 10 செகண்ட் அழிச்சிருவோம் லைப்ரரி 10 செகண்ட் அந்த வாழ நாங்கள் ஃபோம் ஃபில் பண்ணிக்கிறது அந்த வாழ ரீஃப்ரெஷ் பண்ணால் டேட்டா எல்லாம் இல்லாமல் போயிடும் என்ன நடந்தது யோசிச்சு ஆ இதில் போட்டு இந்த 1 2 3 4 5 நீங்கள் பாஸ்வேர்டு அடிக்கலாம் அப்போ இப்போ டெஸ்ட் முதலாவது நாங்கள் பார்த்தோங்க டெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு ஃபோம் அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஃபீல் உண்டு அடுத்த ஃபீல்டு இருந்து முக்கியம் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்கலாம் அட்ரஸுக்கு பார்ப்போம் அட்ரஸ் சொன்னாங்க தெரியும் அட்ரஸ் சரியான லோங்காக இருக்கும் அப்போ இப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் நமக்கு அட்ரஸ் டென்ட் பண்ணிடலாம் இப்போ நாங்கள் அட்ரஸ் போடுறதே தெரியணும் இருந்து 2-3 லைன்லாம் வரப்போகுது அப்போ 2-3 லைனுக்கு நாங்கள் செய்கிறது டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்கிறோம் அது வந்து நாங்கள் கூட பா இந்த இதில் பார்த்தா பழங்கு சிஸ்டத்தில் பார்த்தா பழங்கு இந்த அட்ரஸுக்கு நாங்கள் டெக்ஸ்ட் ஏரியா மாதிரி போட்டிருந்தேன் சரி அப்போ டெக்ஸ்ட் ஏரியா எங்களுக்கு வேணும் அப்போ டெக்ஸ்ட் ஏரியா போடணும் டெக்ஸ்ட் ஏரியா நேம் இதுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் நேம் ஐடியும் கொடுப்போம் இப்போ எங்களுக்கு எங்களுக்கு கேப்சர் பண்ணுறதுக்கு நேம் தான் தேவைப்படும் ஐடின்றது எங்களுக்கு தேவைப்படும் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறேன் நேம் இருந்து போடுவோம் அட்ரஸ் மற்றது எப்போவுமே நேம்களை கொடுக்க ஸ்பேஸ் கொடுக்க வேண்டாம் மற்றது சிமோல் லேட்டஸ்லேயே கொடுப்போம் என்ன சொன்னால் கே சென்சிட்டிவ் அங்கே ஜாவாஸ்கிரிப்ட்லாம்ன்றது கே சென்சிட்டிவ் அப்போ நாங்கள் கேபிட்டல் சிமோன்ட்டு சொன்னால் சிலவளவு ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேலை செய்யாமட்டும் அப்போ நீங்கள் எப்போவுமே நேம்கள் கொடுக்க ஸ்பேஸ் இல்லாமல் சிமோல் லேட்டஸில் கொடுத்துக்கொள்ளுங்க நேம் ஐடி ஓகே ஐடி ஆல்சோ நேம் மேடம் இந்த எங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸின் அந்த டெக்ஸ்ட் ஏரியாண்ட வித்தெல்லாம் கொல்ஸ் கொல்ஸ் பேன் ரோஸ் கொல்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம் 50 கேரக்டர்ஸ் தான் இந்த பண்ட வைக்க போகிறேன் ரோஸ் இருந்து ஒரு 3 ரோ 5 ரோ கொடுக்க போகிறேன் 3 ஓகே 4 ரோஸ் இதுக்கு பிறகு நாங்கள் டெக்ஸ்ட் ஏரியாவும் முடிக்கணும் இந்த இன்புட் டைப்புக்கு எண்ட் இல்லை அந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு எண்ட் இருக்கு இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தா விளங்கும் டெக்ஸ்ட் ஏரியா வந்துட்டு அப்போ எங்களுக்கு தெரியும் முதலாவது டெக்ஸ்ட் அடுத்த டெக்ஸ்ட் அடுத்தது பாஸ்வேர்ட் அடுத்தது டெக்ஸ்ட் ஏரியா அடுத்தது இப்போ எங்களுக்கு வேண்ட மேலோ ஃபீமேலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லாட்டி ரிலிஜன்டாலும் ஏதோ ஒன்று ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நோன் லாங்குவேஜ்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் என்னன்னு சொன்னால் அது இருந்தால் மோர் தேன் 1 லாங்குவேஜ் வரலாம் ஆனால் ஷுவராக தெரியும் ரிலிஜனோ இல்லாட்டி செட்ஸோ எங்களுக்கு அப்படின்னா வந்து 2 or 3 ஆப்ஷன் தான் எங்களுக்கு தெரியும் ஏதோ ஒன்று தான் செலக்ட் பண்ணலாம் அதுக்கு தான் ரேடியோ பட்டன் பார்த்துருந்தாங்க
ரேடியோ பட்டன் சொன்னா செக் இதோ உண்டு செலக்ட் பண்ணுவோம். சிலாக்கர் ரேடியோ பட்டன் பாய்க்கிறது, சிலாக்கர் வந்து செலெக்ஷன் ஆப்ஷன் பாய்க்கிறது. ரேடியோ பட்டன் என்று சொன்னா கண்ணுக்கு தெரியும் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி, செலெக்ஷன் சொன்னா லாக் டவுன் செலெக்ஷன்ல போனான்னு சொன்னால் இதுல போயினால் செலக்ட் பண்ற ஆப்ஷன் சொன்னா கண்ணுக்கு தெரியாது. பட் ஒரு கணக்கமும் போடலாம், ஒரு ஆயிரமும் போடலாம். ஆனால் ரேடியோ பட்டன்ல நீங்க 1000 போடலாம். அது ஒரு டெண்டோ அமௌண்ட் ஆப்ஷன் வார நேரத்தில் ரேடியோ பட்டன் போடுவோம். மறுபடி கணக்க வாரன்னு சொன்னால் இப்படி ஒரு கொம்போ பாக்ஸ்ல போடுவோம். அப்ப நாங்கள் இப்போ செட்ஸ்ன்னு போடிட்டு சுவரங்கள் தெரியும் எங்களுக்கு ஒரு ரெண்டு வேலை தான் பிறப்போம்னு சொல்லி அப்ப நாங்க செட்ஸ்ன்னு பார்த்துட்டு இதுல ரேடியோ பட்டன் எடுத்துப்போம். இன்புட் டைப் இதுல ரேடியோ. ஓகே, அதுக்கப்புறம் நேம் வந்து செட்ஸ்ன்னு வைப்போம். இதோ ஒரு வேல்யூஸ் தான் எல்லாத்துக்கும் ஒரே நேம் தான் இதுல ஒரு தேவை. இது வேல்யூஸ் வந்து போட முடியுது. வேல்யூ வந்து வேல்யூ உண்டு போட்டு மேலுக்கு எம்ண்டு போடுறேன். சரி, இதுல பக்கத்துல மேல் எழுதுவோம். சரி, அடுத்தது இதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு கன ஆப்ஷன் தான் வரப்போகுது. அடுத்தது இதுல ஃபீமேல் போடுவீங்க. அப்ப நேமோல மாற்ற வேண்டாம், இதுல வேல்யூஸ் மட்டும்தான் போடுவீங்க. இதுல ஃபீமேல் போடுவீங்க. ரன் பண்ணி பார்க்குங்க, தெரியும் உங்களுக்கு மேலோ ஃபீமேல். அப்போ இது செலக்ட் பண்ணா இது செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒன்று செலக்ட் பண்ண ஒன்று செலக்ட் பண்ண போயிடும். அப்போ நாங்கள் ஃபோம் உண்டு தயாரிக்கும் போது தான் யோசிக்கணும் இது என்ன பாக்ஸ் என்ன என்ன ஃபீல் பாவிக்கலாம் சொல்லி. அப்போ இதுக்கு நீங்கள் கொம்போ பாக்ஸ் பாவிக்க வேண்டிய அவசியம் என்ன, தெரிஞ்சு வர ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு கண்ணுக்கு காட்டுறது நல்லதாக இருக்கும். அப்போ கண் செக்ஸ் இது செக்ஸ்ன்றது ஒரு ரேடியோ பட்டனில் போடலாம். அதே மாதிரி நாங்கள் ஹவு டிட் யூ நோன்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்கும், எப்படி தெரியும்னு சொன்னாலும் எங்களுக்கு சொன்னால் இந்த ரேடியோ பட்டனில் பாவிக்கலாம். இல்லாட்டி இப்போ உங்களுக்கு மோர் தேன் ஒன் ரெக்கார்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், இப்போ நோன் லாங்குவேஜ்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ன்றது இல்லை, கன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்கு. ஒன்று தான் மதர் லாங்குவேஜாக இருக்குது, மற்ற விவரங்களும் தெரியும், சிங்களம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும்னு சொன்னால் அதுக்கு தர்றது செக் பாக்ஸ் பாவிக்கிறாங்க. அது செக் பாக்ஸ் இருந்தால் நாங்கள் மோர் தேன் ஒன்னை செலக்ட் பண்ணலாம். அப்போ இன்புட் டைப் செக் பாக்ஸ் இருக்கும் அதே தான். இதுல இது கட்டாம ரெண்டு ஒரே நேம் கொடுக்கணும். அப்பதான் நாங்கள் இதாக ஒன்று செலக்ட் நேம் ஒன் நேம் டூ கொடுத்தா ரெண்டையும் செலக்ட் பண்ண விட்டுரும். அதான் இதுல ஒன் போட்டு இல்லை டூ போட்டான்னு சொன்னால் நீங்கள் ரெண்டையும் செலக்ட் பண்ணலாம். இதையும் செலக்ட் பண்ணலாம், இதையும் செலக்ட் பண்ணலாம். அப்ப நாங்கள் இதை ஒரே நேம் விட்டா தான் எங்களுக்கு ஒரே ஒன்றை தான் செலக்ட் பண்ண விடும், மெட்டர் செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதை செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ண மாறிடும். ஸோ ஒரே நேம் கொடுக்க வேண்டி வேறும். அடுத்தது செக் பாக்ஸ், செக் பாக்ஸுக்கு அதுக்கு தான் நேம் டிஃப்ரெண்ட் கொடுப்போம். நேம் ஒரே நேம் கொடுத்தானே அரையில கச்ச பண்ண வேண்டி வரும், இல்லாட்டி நாங்கள் இதில் கொடுக்க வேண்டி வரும். லாங்குவேஜ் போகிறேன், லாங்குவேஜ் பான் லாங்குவேஜ் பண்ணிட்டு போகிறேன். இல்லை வேல்யூ எஸ் என்று போகிறேன், சிங்கள த தமிழ் டின்னு போகிறேன். ஸோ அடுத்தடுத்த லைனில் பார்ப்பேன், மேலோ ஃபீமேலோ ஒரே லைன்ல அடுத்தடுத்த லைன் சொன்னா நீங்கள் இதில் பிஆரை போடுவோம். பிஆரை போடுவீங்க, பிஆர் போடனா அடுத்த லைனில் அந்த மேலும் ஃபீமேலும் வரும். அதனால நீங்கள் இதுவும் இதுவும் தனித்தனி லைனில் போடுறோம்டா, இதில் பிஆரை போட்டுட்டு அடுத்த கன்செப்ட் எழுதுங்க. அதாவது தமிழ் சிங்கள இங்கிலீஷ் என்று போடுங்கோ, டூ த்ரீ என்று போடுங்கோ, இதில் இங்கிலீஷ் சிங்கிள் என்று போடுங்கோ. அப்போ அப்படி போடலாம். அப்போ இதில் நாங்கள் என்ன இப்போ செக் பாக்ஸ் இருந்தால் இப்போ மூன்றையும் நாங்கள் செலக்ட் பண்ணலாம் எங்களுக்கு. அப்போ இந்த செக் பாக்ஸில் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் நீங்கள் மோர் தேன் ஒன் ரெக்கார்டை செலக்ட் பண்ணுறது செக் பாக்ஸ் பாவிக்கிறோம். நாங்கள் ஒரு வேலிஸ் தான் பாவிக்கணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். சரி, அடுத்தது இப்போ இது இதுவும் சரி. அடுத்தது அடுத்தது நான் சொன்னான்றது கொம்போ பாக்ஸ். கொம்போ பாக்ஸ் சொன்னால் அப்போ அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் இல்லாட்டி கண்ட்ரி அப்படின்னு வேறு எங்களுக்குமே அந்த டிஃபிகல்ட் இருக்கு, கணக்க வேல்யூஸ் வர போகுது. ஆனால் இதோ ஒன்று தான் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு நாங்கள் வந்து கொம்போ பாக்ஸ் பாய்க்கிறோம். நாங்கள் அதுக்கு நாங்கள் கண்ட்ரின்னு போடுறோம், கண்ட்ரினா டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நாங்கள் ரேடியோ பட்டனும் பாவிக்கலாம், பட் 25 டிஸ்ட்ரிக்டே நாங்கள் போடலா தானே, அதுக்கு தான் நாங்கள் செலெக்ஷன் ஆப்ஷன் பாய்க்கிறோம் நாங்கள். அதுதான் செலக்ட் நேம் டிஸ்ட்ரிக்ட்னு போடுறேன். எப்போவுமே நேம்கள் சிமோ லிட்டர்ஸில் பாவிக்க போடாங்கோ. இதில் ஆப்ஷன் முதலாவது ஆப்ஷனை வேல்யூஸை பிளாங்க வேல்யூஸ் வேல்யூன்ட்டு போட்டு அடுத்தது இதுக்குள்ளே நீங்கள் வேல்யூஸை காட்டுற வேல்யூஸ் எழுதணும்.
அப்படியான சந்தர்ப்பங்கள் வேறையிட்ட தான் நாங்கள் வந்து பிஹெச்பிக்கோ இல்லாட்டி வேற பிஹெச்பிக்கு போடுறாங்களேன்னு சொன்னால் நாங்கள் அரேக்கில் வச்சு போட்டு எச்சிஎம்எல் அரே ஒன்றும் இல்லை, அரே இல்லை, வேரியபிள் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்காண்டி நாங்கள் என்ன செய்யறோம் நாங்கள் சொன்னால் இந்த அப்படியான சந்தர்ப்பம் வேற நேரங்களில் இல்லாட்டி டேட் ஆஃப் பர்த் நாங்கள் போடுக்க டே மந்த் இயர் போடுக்க டேட் எடுக்க 31 நாள் வரும், மந்த்துக்கு 12 தரம் கொம்போ வரப்போகுது, இயருக்கு இப்போ டேட் ஆஃப் பர்த் இருந்தால் கிட்டத்தட்ட 100 வருஷம் கூடுறவங்க அப்போ இருந்தால் 1920 2020 மனம் போட வேண்டியவர்கள் அப்போ 100 தரம் நாங்கள் ஆப்ஷனை போட வேண்டி வேறோம். அதெல்லாம் பிராக்டிக்கலி பாசிபிலிட்டி இல்லை. இப்போ நீங்கள் கோடிங்களை கொண்டு போய்க்க 100 தரம் ஒரு விஷயத்தை கொப்பி வண்டி பேஸ் பண்ணி ஒவ்வொரு டைம் மாற்றி கொண்டிருக்க மாட்டீங்க. அப்போ அப்படியான சந்தர்ப்பம் வேறதுக்கு தான் எங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி தெரியும் அளவுக்கு செய்கிற கஷ்டம் வந்து சொல்லி அதுக்குத்தான் நாங்கள் இப்போ இங்கிருந்து இதில் பிஹெச்பிலேருந்து சொல்யூஷன் எடுக்க நாங்கள் இப்போ நாங்கள் பிஹெச்பியில் எச்சிஎம்எல்ஏ செய்து போவோம் டிஸ்ட்ரிக். ஓகே, இப்போ இதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து போடுறோம் என்றால் எங்களுக்கு தெரியும் டேட் ஆஃப் பர்த் என்று சொல்லி போடுவேன் 3 கொம்போஸ் வேற போதும் டேட் ஆஃப். ஏன் நாங்கள் இன்னும் ஒன்று முக்கியம், ஏன் நீங்கள் ஜோசிக்கெல்லாம் போகல எல்லாமே டெக்ஸ்ட் புக்ஸாக வைக்கலாம் தானே என்று. அப்போ டெக்ஸ்ட் புக்ஸாக வச்சால என்ன பிரச்சனை வேறும்னு சொன்னால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவீங்கள், உங்களோட பேருவல் உங்களோட அட்ரஸ்வல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா அதை நாங்கள் ஒன்றும் செய்யலாம் அது. ஆனால் கண்ட்ரின்னு சொல்லியிருக்க ஒருவன் ஸ்ரீலங்கான்னு எழுதுவான், ஒருவன் ஸ்ரீலங்கான் ஸ்ரீ லங்கான்னு மட்டும் போடுவான், சிலாக்கள் சிலோன் என்று போடுவாங்க, சிலாக்கள் ஈழம் என்று போடுவாங்க. அப்படி போடுறது எங்களுக்கு ஐடிஃபை பண்ணிடலாம் அது ஆக்கலை. அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் என்ன சொன்னால் செலெக்ஷன் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ண எங்களுக்கு தெரியும் இதுதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் நாங்கள் பார்க்க தேவையில்லை. இப்போ ஒவ்வொரு கேட்டகரி மாதிரி வேலை செய்யாது. இப்போ டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னால் 25 டிஸ்ட்ரிக்ட்னு ஷுவராக தெரியும். அப்போ நான் 25 டிஸ்ட்ரிக்ட்டே நான் போட்டுடுவோம். அப்போ செலெக்ஷன் ஆப்ஷன் போகிற நாளுமே அக்ரேசியான டேட்டாங்கிறது வேறும், செலெக்ஷன் இல்லாமல் உங்களை டைப் பண்ண விட்டான்னு சொன்னால் அக்ரேசியான டேட்டா வேற ஆகும். இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் இடத்துல கொண்டே இருந்து கண்ட்ரி எழுதி வச்சு போட்டு போவோம் நேரம் ஆகும். ஏன்னா அவங்களை வாசிக்கிறாமல் இல்லை சும்மா ஃபார்ம் ஃபில் பண்ணுறது தான், சிலாக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிக்கலாம். அப்போ எங்களுக்கு டேட்டா பேஸில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் இருந்து எங்களுக்கு ஒரு அக்ரஸி இல்லாத ரெக்கார்ட்ஸ் வேறு. அதுக்காண்டி தான் நாங்கள் அந்த இயந்திரம் ஃபோமலில் செலெக்ஷன் ஆப்ஷனை கொண்டாடுது. இப்போ டேட்டா பேர்த்னு சொன்னாலுமே எங்களுக்கு 3 கொம்போ பாக்ஸ் வைக்கிறது இல்லாட்டி ஜாவாஸ்கிரிப்டில் இந்த டேட் பிக்சர் மாதிரி வைக்கிறது என்றால் எங்களுக்கு 100% அக்ரஸியாக இருக்கும். இல்லாட்டி சிலாக்கள் இருந்து முன்னுக்கு மந்தை போடுவாங்க, பின்னுக்கு டேட்டை போட்டு கடைசியில் இயரை போடுவீங்க, சிலாக இயர் போட்டு டேஷ் போட்டு அப்படியெல்லாம் எழுதுவாங்க. அப்போ எங்களுக்கு இந்த டேட்டா பேஸில் கொண்டு ஸ்டோ பண்ணுறதுக்கு பெரிய டிஃபிகல்ட்டி. அப்போ நாங்கள் இந்த வண்டிக்கே நாங்கள் சொல்லணும் தேவருக்கு இப்படித்தான் நீ இந்த வண்டு இந்த வண்டையில் செலக்ட் பண்ணுறேன். அப்போ நாங்கள் இப்போ டேட் ஆஃப் பர்த் நாங்கள் சொல்லியிருக்க முதலாவது டேட்டுக்கு ஒரு இது வச்சிருப்போம். அப்போ உண்மையாக முதலாவது டேட்டுன்னு போட்டு இல்லை ஒன்று போட்டு ஒன்று போடும் அப்படி 31 டேட்டுக்கும் போடணும் முறை. ஆனால் இதில் 32 போடுது சும்மா 2-3 போட்டு பேருந்து போடுவேன். ஏன்னா எங்களுக்கு இது எச்சிஎம்எல் இந்த சொல்யூஷன் எங்களுக்கு இல்லை கஷ்டம் அப்படி 32 எழுதுறாது. அப்போ நாங்கள் சும்மா எச்சிஎம்எல் 3 மடம் போடுறேன். நாங்கள் இப்படியான சந்தர்ப்பம் வரைக்க நாங்கள் செய்ய போகிறது பிஹெச்பியை தான் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இதில் மந்த்ன்னு போடுவோம், மந்த்துக்கும் 1, 2, 3 போடலாம் இல்லை ஜனவரி பிப்ரவரியும் போடலாம். முதலாவது ஜனவரின்னு போட்டு இதில் ஜனவரின்னு எழுதலாம், தமிழ்லேயும் எழுதலாம், இன்னமும் செய்யலாம். ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3. ஓகே, அது மாதிரி இயர் என்று சொல்லி போடுங்க. எங்களுக்கு தயார் டிஃபிகல்ட் இருக்கு, 100 தரம் இயர் எழுதிடாது. சும்மா 2021 போடுறேன், ஆனால் அப்படியே குறைஞ்சி கொண்டு போடுறேன். இதை வேல்யூன்ட்டு போடுறது தான் எங்களுக்கு ஹோமில் அனுப்புகிற வேல்யூ, இது கண்ணுக்கு தெரியிற வேல்யூ. இந்த வேல்யூ தான் எங்களுக்கு இங்கே போக போகுது, உங்களோட நெக்ஸ்ட் பேஜுக்கு அனுப்ப போகிறோம். 2000
रेडियो बटन मार्टोम பாஸ்வேர்டும் பார்த்துட்டோம். இனி மிச்சம் கொஞ்சம் இருக்கு, சப்மிட் பட்டன் அதுவும் இருக்கு. அது மாதிரி செலெக்ஷன் ஆப்ஷன்ல செலெக்ஷன் ஒன்று தான் இருக்கு, அதுக்கு நடுவில் ஆப்ஷன் போட்டு பார்க்கலாம். அடுத்தது டெஸ்ட் ஏரியான்னு இருக்கு, இதுல நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம். இருந்து டெஸ்ட் சரி, செக் பாக்ஸ் சரி, ரேடியோ பட்டன் சரி, பட்டன் தான் பாய்க்கிறது. இன்புட் பட்டன்ன்றது சப்மிட் பாய்க்கலாம், ரீசெட் பாய்க்கலாம், இல்லாட்டி பட்டன் ரெண்டு மட்டும் பாய்க்கலாம். அப்போ நான் கடைசியில் சப்மிட் பண்ணிருக்கேன், நாங்கள் ஃபோம் ஒன்று கண்டால் கடைசியில் ஒரு சப்மிட் பண்ணணும். ஏதோ யார் ஆளுக்கு சப்மிட் பட்டன் தான் வச்சிருக்கோம். இப்போ அதுக்கு நாங்கள் முதலாவது சும்மா பிளாங்காக விடுவோம். இதுக்குள்ள நாங்கள் என்னென்னு ஒரு பட்டன் ரெண்டு போடுவோம். அதுக்கு தொடர்ந்து இன்புட் வேல்யூ சென்ட் ரெண்டு போடுறேன். சென்ட் இதில் நேமும் முக்கியம். எப்போவுமே எப்போவுமே நேம் எழுதி கொண்டுவோம். சென்ட் ரெண்டு நேமும் போடுறேன். அப்போ சிமோல் டீட்டெயில்ஸில் பாதிப்பு பண்ணுவோம். இதில் முடியும் உங்களுக்கு கடைசியில் ஃபோம் ஒன்று வேற இருக்க சப்மிட் பட்டன் ஒன்று வேறும். இதற்கு கிளிக் பண்ணியிருக்க சப்மிட் பண்ணுறது சென்ட் டாட் பிஹெச்டிக்கு. ஆனால் தென் சென்ட் டாட் பிஹெச்டி நாங்கள் எழுதவும் இல்லை, அது பிஹெச்டி சும்மா அப்படி எச்டிஎம்எல் மாதிரி ரன் பண்ணவும் இல்லாது. அடுத்தது இதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு பட்டன் ஒன்று போடுறேன், அதுக்கு ரீசெட் பட்டன் மாதிரி ஒன்று போடுறேன். அதுக்கு பேர் டைப் பண்ணுறது ரீசெட். ஓகே, இதில் ரீசெட் என்று போடுறேன். வேல்யூ பேரும் ரீசெட் போடுவோம். இப்போ என்ன நடக்கும் சொன்னால், நீங்கள் இப்போ இதில் நீங்கள் வேல்யூஸ் எந்த வண்டி போட்டு ஏதாவது புள்ளியான இன்ஃபர்மேஷன் எதை மட்டும் சொன்னால் இதை ரீசெட் ஆமத்துலன்றது அந்த வேலை செய்யலாம். இதில் ஒரு வேல்யூ அடிக்கிறேன், இதில் ஒரு வேல்யூ அடிக்கிறேன், இதில் பாஸ்வேர்ட் அடிக்கிறேன், இதில் பிள்ளைங்க வந்து ரீசெட் ஆமதுனா அந்த வேலை ரீசெட் ஆகும். அந்த அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அப்படி வேலை செய்யும், ரீசெட் பண்ணப்படும் வேல்யூஸ் எல்லாத்தையும். ஓகே, அப்போ அடுத்தது பட்டன் ரெண்டு மட்டும் போடலாம். இப்போ சப்மிட் மாதிரி பட்டன் ரெண்டு மட்டும் போடலாம். ஆனால் பட்டன் ரெண்டு போட்டாண்டா என்ன நடக்கும்னு சொன்னால், நாங்கள் அதுக்கு ஃபங்க்ஷன் அண்டி எழுத வேண்டி வேறோம். சப்மிட் ரெண்டு தான் ஆட்டோமேட்டிக்காக ஃபோமை சப்மிட் பண்ணப்படும் டைப்பை கூடிய. இதில் நாங்கள் பட்டன் ரெண்டு போட்டான்னு சொன்னால் அந்த பட்டன் அப்படியே இருக்கும், அதை சப்மிட் பண்ணுற கூடி நான் ஜாவாஸ்கிரிப்டால செய்ய வேண்டி வேறோம். இல்லாட்டி நாங்கள் சில இந்த பிரிண்ட் பட்டன் வச்சுருப்போம். ஒரு இதில் இந்த 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 ஃபோமை பிரிண்ட் பண்ணி ரெண்டு வைக்கிற கூட பிரிண்ட் ஒரு பட்டன் வைக்கிறோம். அதுக்கும் இல்ல பட்டன் ரெண்டு போடுவீங்கள், இதுல வேல்யூஸ் பிரிண்ட் ரெண்டு போடுவீங்கள். அத பிரிண்ட் ரெண்டு தான் இதுக்கு ஒரு நேம் இப்ப பிரிண்ட் ரெண்டு போட முடியுங்க. இதுல ரன் பண்ணி பார்த்தோம்னா இது பிரிண்ட கிளிக் பண்ணிட்டு நாங்க ஒரு இது ஒன்று எழுதணும். பட்டன் நாங்க உண்டு மேல செய்யா சும்மா இருக்கும். நாங்க இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த பிரிண்ட் அமர்த்து பிரிண்ட் ரெண்ட பட்டன் அமர்த்திக்க இதை பிரிண்ட் பண்ற மாதிரி எழுத வேண்டிய எனக்கு போடி. சரி, அப்ப அதுதான் அடுத்த பட்டன் நாங்கள் அதுக்கு யூஸ் பண்றது. அப்ப உங்களுக்கு ஃபோன்ல மெயின்லி இந்த இதெல்லாம் தான் நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் இதெல்லாம் ஃபோம்ஸ்ல டேக்ஸ் வந்து நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு இந்த ஃபோம் டேக்ஸ்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு கிளாஸ்ல இந்த இந்த ஒரு சப்ஜெக்ட் பாவிக்கிறேன். அடுத்தது ஹிடன் வேரியபிள். இந்த ஹிடன் வேரியபிள் உங்களுக்கு இப்போ இதில் எச்சிஎம்எல் சொன்னா விளங்காது, பட் நான் இதில் சும்மா எழுதுவேன். அதனை பேருந்து நாங்கள் பிஹெச்பி செய்கிறோம். அந்த ஹிடன் வேரியபிள் தெரியணும். அதாவது இன்புட் டைப் ஹிடன் சொல்லி பாவித்து நாங்கள் இதில் வேல்யூஸ் ஒன்று போடுவோம். அது என்னதுக்கு பாவிக்கிறான்னு சொன்னேன்னு சொன்னால், இப்போ அதுக்கு ஒரு ஹிடினை இந்த ஃபோம்லேருந்து இன்னும் ஒரு ஃபோமுக்கோ இல்லை அடுத்த பேஜுக்கு இந்த ஹிடினா ஒரு வேரியபிள் வந்து அனுப்புறது. நம்ம இதுக்கு நேமும் முக்கியம். அதுக்கு நேம் கூட தான் நாங்கள் அந்த வெளியே கேப்ச பண்ணலாம். அப்போ அதுக்கு சம்திங் நேம் தான் போடுறேன். அப்போ ஹிடன் ஒரு வேரியபிள் நாங்கள் பாவிச்சோன்னு சொன்னால், இந்த ஃபோம்லேருந்து இந்த வெளியூஸாக ஹைடி கண்ணுக்கு தெரியாமல் இல்லை இன்னும் ஒரு இதுக்கு அனுப்புகிறோம் வந்து மீனிங். அது நாங்கள் பிஹெச்பி செய்யும் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். அது ஹிடன் வேரியபிள் பாவிக்கிறோம் சொல்லி. அடுத்தது ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபைல் ஒன்று ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காணவங்க சில இடத்துல பார்த்துருக்கீங்க. இப்போ ஒரு ஃபைல் ஒன்று கடைசியில் ஒரு ஃபைல் ஒன்று போடுங்க. ஃபைல் ஒன்று போட்டு அது இன்புட் டைப் தான், அதில் இன்புட் டைப்பில் கொடுக்க போகிறீங்க ஃபைல் ஒன்று. இன்புட் டைப் ஃபைல் நேம் ஒரு நேம் அப்படின்னா ஃபைல் நேம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இதை போடணும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரௌஸ் எல்லாம் இந்த வரல போடுது. நாங்கள் போடக்கூடிய இல்லை, இந்த ப்ரௌஸ் போட்டு இதை செலக்ட் பண்ணுற மாதிரி வைப்போம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த சென்ட் அமர்த்தேக நாங்கள் போடுங்களோ இதை வண்டி வேறு மீது இருக்கிற இதை இமேஜை கொண்டே எங்களோட சர்வரில் கொண்டே போட்டு இந்த ஃபைல் நேமை கொண்டே டேட்டா பேஸில் செய்ய வேண்டும்.
கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.